Hello friends, welcome to Veda's View. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த வகையான ஃபிஷ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அரை கிலோ மீனுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படின்றத சொல்லிடுறேன். ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, இதில் எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ லெமன் வந்து பிழிஞ்சிடலாம். இந்த அரை மூடி லெமன் பிழிஞ்சோம்னா போதும், இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பிழிஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேணாம், சும்மா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி முதல்ல இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா வந்து கொஞ்சம் நல்லா தளர இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி தளர இருந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா கோட் ஆகும். ஸோ இது முதல்ல ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அது வந்து ஃபிஷ் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் செய்கிறதுக்கு ஒரு முள்ளு இல்லாத மீனாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இது வந்து டியூனா ஃபிஷ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும், செட் ஆகும். இந்த டியூனா ஃபிஷ்க்கு வந்து சூற மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சூற மீன் சொன்னாலும் டியூனா ஃபிஷும் வந்து ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இப்போ அவங்களே வந்து அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. முள்ளை எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் வந்து சீவி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அவங்க கட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டு கொடுக்க சொல்லி நம்ம வாங்கிடணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக நம்மளால் கட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த கட் பண்ண மீன் எல்லாத்தையும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து அதை வந்து அப்படியே வச்சுருங்க. இது வந்து இந்த 5-10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்து வந்து என்னென்ன ரெடி பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சூற மீன் வந்து யார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால், உடம்பு வலி, இந்த பாடி பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து தாராளமாக இந்த மீன் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இடுப்பு வலி இருக்கிறவங்களும் இந்த மீன் வந்து சாப்பிட்லாம். இப்போ இந்த மீன் வந்து மசாலாவில் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்து என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது முட்டை வந்து 2 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லோவும் சேர்த்து தான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒயிட் மட்டும் எடுக்கலை, எல்லோ ஒயிட் ரெண்டுமே கலந்து அந்த ஃபுல் முட்டை 2 முட்டை வந்து எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மைதா மாவு வந்து 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு அடுத்து பிரெட் க்ரம்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து 1 சிட்டிகை உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த உப்பு போடுறதுனால இந்த நம்ம முதல்ல எடுத்த உடனே வாயில் கடிக்கும் பொழுது அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நான் உப்பு வந்து லைட்டாக போட்டிருக்கேன். உப்பு போடாமலும் பண்ணலாம். இப்போது இந்த மீன் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மீன் எடுத்து இப்போ மைதா மாவில் வந்து நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மைதா மாவை புரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மைதா மாவில் நம்ம வந்து புரட்ட போகிறோம். ஏன்னா நல்லா வந்து ஒட்டும் மைதா மாவில், மசாலாலாம் தண்ணியிலே இறங்கிடுமே அப்படின்ற கவலை வேணாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் டிப் பண்ண வேணாம். மைல்டாக டிப் பண்ணிட்டுனா உடனே வந்து ஜஸ்ட் அப்படி நனைச்சிட்டு உடனே எடுத்து மைதா மாவில் போட்டுருங்க. மசாலா தண்ணியில் வீணாகாது. அடுத்து நம்ம முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே வந்து நல்லா போட்டு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி புரட்டி எடுத்துக்குவோம். புரட்டிட்டு நல்லா கையில் வந்து நல்லா பிடிச்சி விட்டுருங்க. ஏன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் அப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து இறங்காது, விழாது. அதனால் நல்லா இது வந்து பிடிச்சிட்டு எடுத்து முதல்ல வச்சிடலாம். தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் இன்னொரு பீஸ் கூட வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மசாலாவில் ஊற வச்ச மீனை வந்து மைதா மாவில் புரட்டுறீங்க. ரெண்டாவதாக எடுத்து தண்ணியில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூணாவதாக வந்து நம்ம மைதாலே போட்டு நல்லா புரட்டிக்கிறோம். அதுக்கடுத்தது 4வதாக பார்த்தீங்கன்னா
முட்டையில் வந்து டிப் பண்ண போகிறோம். முட்டையில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து பிரெட் க்ரம்ஸில் வந்து புரட்டிட்டு போகிறோம் கடைசியாக. அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் புரட்டிட்டு இப்போது இது வந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அப்புறம் பொரித்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே டைரெக்டாக கூட வந்து பொரிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக தான் வந்து பொரிக்க போகிறோம். ஸோ ஃப்ரீசர்லலாம் வைக்கலை, அப்படியே டைரெக்டாக வந்து பொரித்து எடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சூரை மீனில் வந்து குழம்பு வச்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, ஏன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு தெரியும். இதில் வந்து நல்லா மசாலாலாம் ஊற வச்சு ஒரு 65 பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதோ பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே ஊற வைக்கணும் அதுக்கு. ஸோ இது வந்து குழம்பை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்பு வலி இருக்கிறவங்க கட்டாயமாக இது தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதிலே 65 பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் முதல்ல மீன் வந்து ஊற வச்சோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம 65 கூட வந்து பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரோல் எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் முதல்ல சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து சூடாகட்டும், எண்ணெய் சூடானதும் இது ஒவ்வொரு ஃபிஷ் ஃபிங்கராக போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப நம்ம ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்காதீங்க, ஏன்னா மேலே பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து உடனே கருகிடும். அதனால் கொஞ்சம் வந்து சிம் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம் வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்களேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு மயோனைஸ் வச்சு சாப்பிட்றதோ அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் சரி இல்லை மதிய சாப்பாட்டுக்கு கூட கொடுத்தாலும் சரி இதை ரொம்பவே விரும்பி சின்ன பசங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டில் வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வேதாஸ் வியூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.